சரி, இப்போ பயிற்சி பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டோம், எனக்கு மேஜிக் பவர்ஸ்ல ஏதாவது வருமா? வரும். பயன்படுத்தலாமா? பயன்படுத்துங்க. ஜாலியாக பயன்படுத்தலாமா? பயன்படுத்திக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் பவர் பூரா வேஸ்டாக போயிடுச்சு, போயிடுச்சுன்னு நினச்சிட்டு உள்ளதும் போச்சுடா லொல்லக்கண்ணான்னு உட்கார வேண்டியதுதான். மிஞ்சி மிஞ்சி போன பவரை வச்சு என்ன பண்ணுவீங்க? நாலு பேருக்கு வித்தை காட்ட முடியும், எனக்கு இது தெரிஞ்சு பார்த்தியா அது தெரிஞ்சு பார்த்தியான்னு சொல்லி பில்டப் பண்ண முடியும். நாம உங்கள்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், விடிய விடிய என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கணும். விடிய விடிய நான் என்ன பேசுறேன் அப்படின்னா, இந்த இறைவன் எப்படியெல்லாம் அடையிறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மொத்த பிரபஞ்சமும் நமக்கு எகைன்ஸ்டா செயல்படும். அடையக்கூடாது அப்படின்றதுக்காகவே செயல்படும். ஏன் அடைஞ்சிட்டானா அவனுக்கு கட்டுப்பட்டு ஆகணும், ரெண்டாவது அவனோட கர்ம வினை வேற இன்னும் முடியாம இருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி நான் வந்து அதை முழுதுமாக ஏற்றுக்கொள்வது? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தோன்றது சகஜம் தானே? யோசிக்கணும்ல, அந்த விஷயத்தை யோசிக்கணும்ல. யாதுமாகி நின்றவன் அவன் ஒருவனே, யாதுமாய் இருப்பவனும் அவன் ஒருவனே, யாதுமாகி இருப்பவன் நான் தான் என்று என்னை சொல்ல சொல்லுபவனும் அவனே. அதனாலதான் யாதும் ஆகி ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். யாதும் ஆகி, யாதும்னா என்ன? எல்லாமும் ஆகி, அனைத்தும் ஆகி. அதனாலதான் அவனுக்கு பேர் யாதுமானவன் அப்படின்றாங்க. பெண் தெய்வமா இருந்தா யாதுமானவள் அப்படின்றாங்க. வாழ்க்கையில இன்னும் நம்ம பாக்குறதுக்கு நிறைய இருக்கு, வயசு இருக்கலாம், ஆனா புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் போக போக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கப்புறம் பிளஸ்ஸிங்ஸ சம்பாதிக்கலன்னா உங்களால் 100% வாழ்க்கையில உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்க, நீங்க நான் திட்டன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. பிளஸ்ஸிங்ஸ தயவு செஞ்சு சம்பாதிங்க. பிளஸ்ஸிங்ஸ சம்பாதிக்கலன்னா நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் உயர்ந்த கட்டத்திற்கு செல்லவே முடியாது, 100% செய்ய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிக்கணும். எப்படி பிளஸ்ஸிங் சம்பாதிக்கிறது? வயதுல மூத்தவங்களை பார்த்தா திமிர் பிடிச்சாளுங்களாவே இருந்தாலும் காலில் விழுங்க, நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க, நாசமா போனியாவும் சொல்ல மாட்டான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. காலில் விழுமோ உங்க ஈகோ உடையும், உளுந்து பாருங்க சும்மா யார் காலையாவது உழுக முடியுதான்னு சும்மா ட்ரை பண்ணுங்களேன். வயது வந்தவர்கள் யாராவது இருக்காங்க, நல்ல வயதானவர்கள் இருக்காங்கன்னா காலில் விழுந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, விழுக முடியுதான்னு சும்மா பாருங்க. எப்படி விழுக முடியும்? எவ்வளவு தடுக்கும் தெரியுமா ஈகோ? உளுந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அப்புறம் என்ன, வேற எந்த வகையிலலாம் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அந்த வகையிலலாம் வாங்கணும். மெயினா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க படுற முக்காவாசி பிரச்சனைகள் கவலைகளுக்கு காரணம் சனி பகவானோட ஆட்சி தான். அவர் நீதியை வழங்கக்கூடியவர். பல பஞ்சாயத்துகள் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அடிக்கிற அடி பொறுமையா உழுகணும்னா டெய்லியும் காலையில நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காக்கு சாப்பாடு வைங்க. அகத்திக்கீரையே பசுமாட்டுக்கு தினமும் கொடுத்துக்கிட்டே வாங்க. உங்களோட மொத்த கர்ம வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா கழிந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு உங்களது வாழ்வில் வேண்டுங்கிற அத்தனையே அது கொண்டு வந்து கொடுத்துரும். அதை விட்டுட்டு நான் இன்னும் தப்பு பண்றதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், செய்யறதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னா தாராளமா செய்யுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க தான் அனுபவிக்கணும். முந்தைய காலத்து மகாநில சித்தர்கள் மாதிரி இன்னைக்கு யாரும் கிடையாது. உங்க கர்ம வினை ஏத்துக்கிட்டு அனுபவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. அந்த அளவு உயர்ந்த குருமார்கள் இன்று கிடையவே கிடையாது. உன் கர்ம வினையை நான் சுமந்துக்கிறேன் குடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எத்தனை பேர் சுமப்பாங்க அவங்க? யோசிக்கணும்ல, யோசிக்கணுமா இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்வு நாம் பிறந்தது பல காரணத்தை நோக்கி ஓடுது. ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது வேற இதில் டிவியேட் ஆயிடுது, மோட்டிவேட் ஆகி போயிடுறீங்க, டிமோட்டிவேட் ஆயிடுறீங்க. என்ன காரணம்? உங்க மைண்ட் அவ்வளோ வீக்கா இருக்கு. யார் நினைச்சாலும் உங்களை மேனிபுலேஷன் பண்ற அளவுக்கு தான் இருக்கு நம்மளோட லட்சணம். இன்னைக்கு யார் நினைச்சாலும் ஈஸியா மேனிபுலேஷன் பண்ணலாம். உங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணணும்னா உங்களோட எமோஷனை தூண்டி விட்டா இஷ்டத்துக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப உங்களை ஈஸியா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பாருங்க. ஓ, தெளிவான ஆளா இருந்தா அவனோட எமோஷன்ஸை தூண்டி வெறுப்பாக வச்சு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வைக்கிறது கஷ்டம். தெளிவான ஆள் ஒருத்தர் எமோஷனலி கனெக்டடா இருக்கான் அப்படின்னா, பட்டு போட்டு கோவப்படுறான், எல்லாத்தையும் கடுப்பாகிறான் அப்படின்னா உங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாமே, சூழ்ச்சி பண்ணிடலாமே உங்களை வச்சு. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அனைத்தும் எதற்காக? அப்ளை பண்றதுக்கா? அப்ளையும் பண்ணலாம், தப்பு இல்லை. அட்லீஸ்ட் தெரிஞ்சாத வச்சுக்கணும்ல, அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்வீர்கள்?
இந்த பயிற்சி முயற்சி எல்லாம் ஒன்ன நோக்கி தான். என்ன, எல்லாமே நான் அடுத்த பிறவி எடுக்க கூடாது, அப்படியே எடுத்தாலும் கவலைகள் கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாது. ஏன், அப்ப ஞான நிலையில இருந்தா மட்டும்தான் இப்ப என்ன நிலையில இருப்போமோ அப்பவும் அதே நிலையில இருப்போம். யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசூரன்ஸ் அன்னால உங்களுக்கு சூப்பரா கொடுக்க முடியும். ஒன்ஸ் மேல ஏறுது அப்படின்னா ஏறினதுதான், மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் வரணும்லாம் அவசியம் கிடையாது. அப்புறம் நீ ஒரு வருஷம் பயிற்சி பண்ணலனாலும் இல்ல அதுக்கப்புறம் உயிரே போயிடுச்சாலும் அடுத்த ஜென்மத்துல எங்க விட்டீங்களோ அதுல இருந்துதான் தொடங்குவீங்க. எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல இருந்து தான் தொடங்கும். இதுலதான் இதுல இதுதான் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, எப்ப எனக்கு மோட்சம் கிடைக்கும், எப்ப எனக்கு முக்தி கிடைக்கும், கேட்கவே கேட்காதீங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது, அதுவும் குறிப்பா என்கிட்ட கேட்கவே கூடாது. எனக்கே என்னை பத்தி எதுவும் தெரியாது, உங்களை பத்தி எங்க நான் சொல்றது. அப்ப எப்படி இருக்கணும், ஆனா மோட்ச முக்தி கிடைக்க எப்படி இருக்கணும்னு என்னால சொல்ல முடியும். அதை ஃபாலோ பண்ணுங்க. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. மிகப்பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அந்த வகையில பார்க்கும் போது எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், அதை அதாகவே ஏற்றுக்கொள். அவ்வளவுதான் திருமூலர் சொன்னது, அது அதனை சென்றடையும். அதே திருமூலர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன், அது அதனை சென்றடையும்னா அது கரெக்டா டெஸ்டினேஷனுக்கு போயிடும். நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது நடக்கல அது நடக்கல, லேட் ஆகுமா போகுமா வராதா, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, அவசியமற்றதாச்சு இல்ல. அப்புறம் அதை அதாகவே ஏற்றுக்கொள் அப்படின்னா என்ன, எது நடந்தாலும் வருத்தம் இல்லாம கவலை இல்லாம இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக என்னை பயன்படுத்துகிறார் என்று உணர்ந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஞானம். அவ்வளவுதான், வாழணும், அதை அக்செப்ட் பண்ணி வாழணும், அதுலயே நிலைச்சு இருக்கணும். நிலைத்து நிற்பது ஒன்றே மாபெரும் யோக சாதனை. நிலைத்து நிக்கலன்னா அவ்வளவுதான், அவுட்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வைராகியம் மறுபடியும் நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான், வைராகியம் 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 வைராகியம். எந்த வைராகியம், இறைவன் மேல வைராகியம் இருக்கணும். எப்படி உன்னை நான் பார்த்தே தீர்வேன், அதுக்கு இடையில எது கொடுத்தாலும் வேணான்றணும். பணம் கொடுத்தா இது நான் கேட்கல, நெக்ஸ்ட் பொண்ணு பொருள் இது நான் கேட்கல, நெக்ஸ்ட் வீடு வாசல் வசதி இதுவும் நான் கேட்கல, நெக்ஸ்ட் பொண்ணு இன்னு பையன் இதுவும் நான் கேட்கல, நெக்ஸ்ட் இல்ல உனக்கு வேற ஏதாவது மந்திர சக்திகள் அஷ்டமாசத்துகள் இதெல்லாம் நான் கேட்கல, நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட், என்னப்பா இவன் எதையுமே வேணான்ற. அப்புறம் ஜோதி லைட் இதெல்லாம் பாக்குறோம், ஆஹ அதோடயே போய் கலக்கணும், வாட் நெக்ஸ்ட்ன்ற அளவுக்கு நீங்க நின்னீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் கடந்து வர முடியும். அப்படி இல்லைன்னா இது எல்லாமே உங்களை சூழ்ச்சி செய்து விடும். 100% சூழ்ச்சி செய்து விடும், அதில் மாற்று கருத்தே கிடையாது.